கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத் தலை. இதன் பொருள் என்னவென்றால், கேட்காத செவி, பார்க்காத கண், இதேபோல் என் குணங்கள் உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவனின் தலை பயனற்றவை ஆகும். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். அதாவதுங்க, திராவிட கழகம் அப்படிங்கிற ஒரு கழகம் தான் தாயக்கழகமாக இருந்துச்சு திமுகக்கு. அங்கே இருக்கக்கூடிய கொள்கைகளை மறைமுகமாக எப்பெல்லாம் அரசியல் ஆதாயம் நமக்கு இருக்கோ அவங்க வந்து ஆதரிப்பாங்க. அரசியல் ஆதாயம் இல்லைன்னா உடனே புறக்கணிச்சிருவாங்க, அவங்கள வந்து ஸ்டேஜ் மேலே ஏற்ற மாட்டாங்க. இது எலெக்ஷன் டைமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த நாத்திக கொள்கை அப்படிங்கிறலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலுக்கு உகந்த மாதிரி அது செயல்பட்டுச்சுன்னா அந்த கொள்கை இருக்கும், இல்லைன்னா அதை மாற்றிடுவாங்க அப்படின்னு அன்றே சொன்னார் சோ அவர்கள். இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள், அதாவது ஒரு ஹிந்து பொண்ணு தற்கொலை பண்ணி இறக்குது, அந்த பொண்ணோட அந்த மரண வாக்குமூலத்தில் அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு அந்த குழந்தை சொல்லுது, அதாவது மதமாற்றம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அந்த ஒரு அடிப்படையில் தான் இது பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, எனக்கு மன உளைச்சல் ஆளாக்கிறதுக்கு என்ன வேலை செய்ய சொல்ல காரணம் வந்துட்டு இதுவாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு வீடியோ கிராஃப்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ பொதுவாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துக்களின் விரோதி திமுக, இந்துக்களின் விரோதி திமுக அப்படின்னு ஒரு பிரச்சாரம் எப்பவும் பண்ணுவாங்க, குறிப்பாக பாஜக பண்ணுவாங்க, வலதுசாரி சிந்தனையாளர்கள்லாம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் அப்படி கிடையாது, நாங்கள் இந்துக்களின் ஆதரவாளர்கள் அப்படின்னு அவங்க ஓப்பனாக சொல்ல முடியாது, அதற்கு பல காரணங்கள் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ அங்கெல்லாம் சில சிம்பாலிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் விடுறாங்க. உதாரணத்துக்கு திரு பூச்சி முருகன் அப்படின்னு சென்னை டிஎம்கே தலைமை நிலச் செயலாளர் ஒருத்தர் இருக்கார், அவர் வீட்டு வசதி வாரிய தலைவராகவும் இருக்கார். அவரோட இல்ல திருமணத்துக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் போகிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு முஸ்லீம் கல்யாணத்துக்கு இவர் போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்துக்கள் கல்யாணத்தில் இருக்கக்கூடிய அந்த சமஸ்கிருத மந்திரங்கள்லாம் இருக்குல்ல, அதை கேட்டால் ரொம்ப கொச்சையாக இருக்கும், அது என்னன்னு கேட்டால் அவருக்கும் தெரியாது, சொல்கிறவருக்கும் தெரியாது, ஆனால் வந்துட்டு இவருக்கு சம்ஸ்கிருத் தெரியாது, ஹிந்தி தெரியாது, ஆனால் புரிஞ்சுக்கிட்டாரு, அது ரொம்ப கொச்சையாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த இவர் புரிஞ்சுக்கிட்டார். அந்த மணமக்களுக்கு பக்கத்தில் புரோகிதரோ ஐயரையோ அங்கே உட்கார்ந்து கொண்டு அந்த திருமணத்தை அவர் நடத்தி வைப்பார். அதை எப்படி நடத்தி வைப்பார் என்று சொன்னால், அந்த மணமக்களுக்கு இடையில நெருப்பை மூட்டி அந்த நெருப்பிலிருந்து புகைமண்டலம் கிளம்பி அந்த புகை மணமக்களுடைய கண்களை தாக்கி அவர்கள் கொஞ்சம் கண்ணீர் சிந்தி, அவங்க கண்கள் மட்டுமா வந்திருக்கக்கூடிய உங்களுடைய கண்களை விட்டு வைக்காமல் நீங்களும் கொஞ்சம் கண்களை கசக்கி கொண்டு ஆக ஒரு சோக சூழ்நிலையில், அதற்கு பிறகு அந்த புரோகிதர் சில மந்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார். கிண்ணரரை கூப்பிடுவார், கிம்பருடரை கூப்பிடுவார், தேவர்களை கூப்பிடுவார், 30-38 கோடி தேவர்களை அழைத்து இஷ்டாவதாரத்தை கூப்பிட்டு சில எக்ஸ்ட்ரா அவதாரங்களையும் கூப்பிட்டு அந்த திருமணத்தை நடத்தி வைப்பார். அவர் என்ன சொல்லுகிறார், மணமக்களுக்கும் தெரியாது, வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் புரியாது, ஒருவேளை தனியாக அந்த புரோகிதரை கூப்பிட்டு கேட்டால் அவரும் சொல்லுவார் எனக்கும் தெரியாது. ஆனால் அதனுடைய உள்ளர்த்தத்தை கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா நம்முடைய உடம்பெல்லாம் நடுங்கும், அவ்வளவு கேவலமான வகையிலே அந்த மந்திரங்கள் இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் அப்படியே மனம் மாறி இப்போ என்ன பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் எனக்கு முதலே பிடிக்கும், எல்லாரும் பூச்சி முருகன் அவர்களை பூச்சி பூச்சின்னு தான் கூப்பிடுவாங்க, ஆனால் நான் பூச்சின்னு கூப்பிட மாட்டேன், முருகன் அப்படின்னு தான் கூப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருகனை அப்படின்னு சொல்கிறாரு. நம்முடைய முருகன் அவர்கள் பெயருக்கு முன்னால் பூச்சி என்று ஒரு அடமொழி ஒட்டி கொண்டிருக்கிறது. பூச்சினா பூச்சி மாதிரி இருப்பார் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அவருடைய பெயரை நாம் இன்றைக்கு பூச்சி முருகன் என்று சொல்கிறோம். சில பேர் பூச்சின்னு கூப்பிடுறாங்க, நாம் பெரும்பாலும் பூச்சின்னு கூப்பிடுறதில்லை, முருகன் முருகன் தானே கூப்பிடுவேன். ஏன்னா முருகன் மீது நமக்கு அன்பு உண்டு, பாசம் உண்டு. இப்போ தான் நமக்கு சந்தேகம் வருது, அது வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் முன்னாள் பாஜக மாநில தலைவர் முருகனா இல்லை எம்பெருமான் முருகனா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. எம்பெருமான் முருகன் தான் வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன, அந்த முருகனால் இங்கே ஓட்டு கிடைக்காது, இந்த முருகனால் ஓட்டு கிடைக்க வாய்ப்பு இருந்தால் போன தடவை வேல் எடுத்தோம், இந்த தடவை திருப்புகழை பாடினாலும் தப்பு இல்லையே அப்படின்னு ஒரு முடிவு இவங்க எடுத்துட்டாங்களோன்னு நமக்கு சந்தேகம் வருது. ஆனால் பாருங்கள், திரு ஸ்டாலின் அவர்கள் திருப்புகழ் பாடினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். முத்தை திருப்பத்து திருநகைய திக்கிற சத்திச்சரவண முத்திக்குரு வித்து குருபுற என்ன ஓ தும் அப்படின்னு திருப்புகழை அவர் வாயால் பாடினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு முருகன் அப்படிங்கிற பேர் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு. இதுக்கு பல அரசியல் காரணங்கள் கற்பிக்கிறாங்க, என்னென்னா அது தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லலாம், நீங்கள் வேறு கடவுள் நாங்கள் வேறு கடவுள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது. இப்போ திரு சுகி சிவன் அவர்களை வந்துட்டு இந்த டெம்பிள் மானிட்டரிங் கமிட்டியில் ஒரு அங்கம் போட்டிருக்காங்க, அங்கமாக போட்டிருக்காங்க. இவர் தான் திரு சுகி சிவன் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முருகன் வேறு சுப்பிரமணியன் வேறு அப்படின்னு சொன்ன நபர் தான் அவர். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ஹிந்து கன்சாலிடேஷன் நடக்க ஆரம்பிக்குது, இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்து எல்லா ஹிந்துக்களும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நாங்களும் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை அப்படிங்கிற நிலை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இப்போ தள்ளப்படுறோம் அப்படிங்கிற புரிதலினால தான் இதெல்லாம் பேசப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த இல்ல திருமண விழாவில் போயிட்டு இவர் கலந்துக்கிறாரு.
கடந்துக்கிட்டே என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருமண விழாவில் நம்ம வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டான கைட்லைன்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், எந்த விதமான விதிமீறலும் இல்லை, கட்டுப்பாடோடு தான் நடந்துக்கிறோம், நம்ம குடும்பத்துக்கு கட்டுப்பாடு தான் முக்கியம் என்னென்ன ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருந்தார். பட் பாருங்கள், இவர் ஆப்போசிஷனில் இருக்கும்போது என்னெல்லாம் விஷயங்கள் பேசினாரு, இந்த கட்டுப்பாடை பற்றி என்னெல்லாம் பேசினார் அப்படின்னு கொஞ்சம் பாருங்களேன். மக்களை அதிகமாக கூடக்கூடாதுன்னு சொல்கிறதும் அரசாங்கம் தான், மதுக்கடைகளை திறந்து வைக்கிறதும் அரசாங்கம் தான், அரசாங்கம் போட்ட சட்டத்தை அரசாங்கமே மீறச் சொல்லுது, எந்த நோய் தொற்று பரவக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கையாலேயே அதிகமாக பரவக்கூடும். அடுத்தது இவர் விவேக்கிறாரு, பூச்சி முருகன் அவர்களோட தந்தை சிவசூரியன் அப்படிங்கிறவரு நானே அறிவாளி அப்படிங்கிற ஒரு பிளேயை வந்துட்டு டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அது எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரு, திரு கருணாநிதி அவர்கள் தான். அவரே அதில் நடித்தார், அதுதான் அங்கே ஹைலைட், நானே அறிவாளி அப்படிங்கிற ஒரு பிளே. அதில் திரு கருணாநிதி அவர்கள் நடித்த விஷயத்தை இவர் நினைவூட்டுறாரு. அடுத்தது இவர் ஒரு வேடம் போட்டிருக்காராம், அதாவதுங்க திரு அண்ணாவுக்கு ரொம்பவே நெருக்கமாக இருந்த ஒருத்தர், அந்த அமீன் பக்கோடா ஊனரானு நமக்கு தெரியல, பட் யாரோ ஒருத்தர் அவர் வந்துட்டு நாடகம் அந்த நாரதர வேஷம் போட முடியல அப்படின்னு ஒன்று சப்ஸ்டிடியூட்டாக யாரை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாண்புமிகு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த நாடகத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அவரே வேடமேற்று அந்த நாடகத்தில் நடித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தலைவர் நடிக்காமல் அதற்கு பதில பல நடிகர்களை இல்லாமல் அவர் இணைத்து நடிக்க வைத்திருக்கிறார்கள். அதில் சிவசூரியன் அவர்கள் ஒரு முக்கிய பாத்திரம் ஏற்று நடித்தவர். ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நாடகத்தில் நடிக்க முடியாத சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது. அப்பொழுது அதற்கு பதில் யாரை நடிக்க வைத்தார்கள் என்று சொன்னால் என்னை தான் அதில் நடிக்க வைத்தார்கள், நான் தான் அந்த நாரதர் வேடம் ஏற்று நடித்தேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் எடுத்து சொல்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்கிறார். இது முடிச்சுட்டு தான் ஹைலைட்டு. முதல்ல வந்து ஹிந்து பேண்டரிங் லைட்டாக அப்படியே இன்டைரக்டாக பண்ணியாச்சு. அடுத்தது தமிழ் சென்டிமெண்ட்ஸு. இவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் தமிழில் பேர் வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் கேள்வி கேட்கலாம், எனக்கு மட்டும் ஏன் ஸ்டாலின்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. மெரினா கடையல் கடையில் அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஓடி வந்து துண்டுச்சீட்டு கொடுக்குறாரு அப்படின்ற விஷயத்த சொல்கிறார். அப்போ துண்டுச்சீட்டு ஆரம்பம் எங்கே, அங்கேருந்தே ஆரம்பமாயிருக்கு. ஸோ அந்த துண்டுச்சீட்டை கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு பையன் பிறந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, நாம் இப்போ எங்கே இருக்கோம், அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்கோம், அப்போ அதே பேரை வச்சிடலாம், ஸ்டாலின்கிற பேரே வைங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ஸ்டாலின் பேர் வச்சாங்க அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு. கம்யூனிஸ்ட் கொள்கை மேலே பயங்கரமான பிடிப்பு கொண்ட ஒரு நபர் தான் திரு கருணாநிதி அவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 25 கோடி மேட்டர் நினைக்கும் போதே தெரியுது இன்னுமே அந்த பிடிப்பு அங்கேருந்து போகலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த ஸ்டாலின் அப்படிங்கிற பேர் வைக்கிறன்னா ஐயா துறை அப்படிங்கிற பேரை இவருக்கு வைக்கிறதா இருந்ததாக ஒரு முடிவு இவருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஐயா அப்புறம் துறை, அதான் அண்ணா துறை, இங்கே வந்து பெரியார் ஐயா இருக்கார் பார்த்தீங்களா, ரெண்டுத்தையும் சேர்த்து ஐயா துறை அப்படின்னு வைக்கலான்ட்டு ஒரு முடிவு எடுத்துருந்ததாக இவருக்கு தெரிய வந்ததாக சொல்கிறாரு. இதில் என்ன சின்ன சந்தேகம் வருது அப்படின்னா, பையன் தான் பிறக்க போகிறாரு அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும், இது ஐயா துறைன்னு வைப்போம், பொண்ணாக பிறந்துச்சுன்னா முருகேசின்னு பேர் வைப்போம், ஏன்னா இவருக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும்ல. உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், என்ன வேண்டுகோள்னு கேட்டேன், உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயரை சூட்டுங்கள் என்கிறத வேண்டுகோள். உங்களுக்கு கூட சந்தேகம் வரலாம், ஓம் பேர் என்ன தமிழ் பெயரா அப்படின்னு என்ன பார்த்து நீங்கள் கேட்கலாம், அது ஒரு காரண பெயர். அதற்கு நான் பல இடங்களில் விளக்கமாக சொல்லியிருக்கேன், அதுவும் பல பத்திரிகைகளில் பல செய்திகளில் உங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. தலைவர் கலைஞர்களை பொறுத்தவரையில் எங்களுடைய குடும்பத்தில் அது அண்ணனாக இருந்தாலும் தங்கைகளாக இருந்தாலும் எல்லா பேர்களும் தமிழ் பெயர்கள் தான், என் பேர் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசம், அது ஒரு காரண பெயர். கம்யூனிஸ்ட கொள்கை மீது தலைவர் கலைஞர்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. அதனால் தான் அவர் இறந்த நேரத்தில் நான் பிறந்த காரணத்தால் அவருடைய நினைவாக அந்த பெயர் எனக்கு சூட்டினார்கள். அந்த பெயரை சூட்டுவதற்கு முன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு என்ன பெயர் சூட்ட வேண்டும் நினைத்திருந்தார் என்று சொன்னால் ஐயா துறை என்றுதான் பெயர் சூட்ட நினைத்தார்கள். ஐயான்னா யாருக்கும் தெரியும், தந்தை பெரியார், துறைன்னா அண்ணாவுடைய பெயருக்கு பின்னால் வரக்கூடிய அண்ணாதுரை, அந்த துறை, அதை சேர்த்து வைக்க வேண்டும் என்று கருதி இருந்தார்கள். ஆனால் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் இறந்தப்போ கடற்கரையில் இறங்கல் கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது அப்போது ஒரு துண்டு சீட்டு கலைஞரிடத்தில் கொண்டு போய் கொடுத்திருக்கிறார்கள். அந்த துண்டு சீட்டில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கிறான், மகன் பிறந்திருக்கிறான் செய்தி. அதை படித்து பார்த்த தலைவர் கலைஞர் அவர்கள் அங்கேயே பெயர் சூட்டினார்கள், எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான், அந்த மகனுக்கு ஸ்டாலின் என்று நான் பெயர் சூட்டுகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். இது வரலாறு. முருகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வடபழனி முருகன் கோயிலில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து சேகர்பாபு அவர்கள் உட்பட நிறைய பேர் ஆட்கள், பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து அதில் கலந்துக்கிறாங்க.
நமக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனை பிடிக்கும் அப்படிங்கிறது, வடபணியில் கும்பாபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. பட் கருப்பர் கூட்டம்னு ஒரு கூட்டம், அவங்க வந்து ரொம்பவே கொச்சையாக கந்தசஷ்டி கவசத்தை பற்றி பேசியிருந்தாங்க. அன்னைக்கு இது ரஜினிகாந்த் அவர்கள்லாம் ட்வீட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் திமுக சைட்லேருந்து எந்த விதமான கண்டனம் வராததுக்கு காரணம் ஏன்? அப்போ முருகனையும் இனிமேல் பொலிட்டிக்கல் டூலாக யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது தான் எங்களோட கேள்வி. அப்படியே அங்கேருந்து கேஎஸ் அழகிரி அவர்கள், காங்கிரஸ் சீஃப், தமிழ்நாடு காங்கிரஸ் சீஃப் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்ப்போம். 2024 மோடி அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. 2024 நம்மளோட எக்கானமி, நம்மளோட பொருளாதாரத்தோட அந்த மதிப்பீடு வந்துட்டு $5 trillion ஆக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இது வரைக்குமே $2.6 trillion தான் வந்திருக்கு. பொருளாதாரம் ரொம்ப ஸ்லோவாக க்ரோத் ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்துட்டு பட்டினிச்சாவு எண்ணிக்கை இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு பட்டினிச்சாவு கூட நடக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் உங்களை வந்துட்டு கூப்பிட்டு வந்துட்டு இன்னும் 2 வாரத்தில் சப்மிட் பண்ணுங்க அப்படின்லாம் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு அரசியல் அப்படின்னு கே எஸ் அழகிரி அவர்கள் சொல்லியிருக்காரு. இது ஏன் இப்போ திடீர்னு இவர் பொருளாதாரத்தை பற்றிலாம் பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, காங்கிரஸோட தமிழ்நாடு சீஃபை மாற்றுறதுக்கு உண்டான வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 contender இருக்காங்க. ஒன்று யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜோதிமணி அவர்கள், இன்னொன்று திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். இப்போ கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் எல்லா சேனலுக்கும் போய் இன்டர்வியூ கொடுக்குறாரு. ரீசெண்டாக அவர் இன்டர்வியூவில் வந்துட்டு அவரோட கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்தார். திமுக சொல்லக்கூடிய தை கிடையாது எங்களுக்கு நியூ இயர், எங்களுக்கு பஞ்சாங்கும்படி, எனக்கு பஞ்சாங்கத்தில் நம்பிக்கை இருக்குது, நான் ஒரு அமெச்சூர் அஸ்ட்ராலஜர், எனக்கு வந்து பஞ்சாங்கத்தில் ரொம்ப நம்பிக்கை இருக்குது, நம்ம பெரியவர்களெல்லாம் சொன்னது என்ன விஷயமோ அதை தான் நான் மதிப்பேன், அதனால் April 14 சித்திரை 1 தான் எனக்கு வந்து புது வருஷம் புத்தாண்டு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ ஒரு சைடில் கார்த்திக் சிதம்பரம் புஷ் பண்ணிகிட்டு இருக்காரு, இன்னொரு சைடில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜோதிமணி அவர்கள் புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ யார் காங்கிரஸ் சீஃபாக வருவாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. பட் இவர் இவ்வளோ குற்றச்சாட்டு வச்சாலுமே பாருங்கள், ஒப்பீனியன் போல் பாஜகவுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குது யூபியில். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 மாநிலங்களில் மோடிக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு திரு கே எஸ் அழகிரி இந்த விஷயங்கள்லாம் சொல்லி சொல்கிறார். ஆனால் பாருங்கள், உதாரணத்துக்கு யூபியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா ஒப்பீனியன் போலுமே பிஜேபிக்கு அபார வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 400 கிட்ட சீட்டில் வெறும் 10 சீட்டு தான் ஜெயிக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 2ம் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமாஜ்வாதி பார்ட்டி தான் இருக்குது. சமாஜ்வாதி பார்ட்டி அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறாங்க, பிகாஸ் அவங்க செகண்ட் பொசிஷனில் இருக்கிறனால என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ண முயற்சி பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் எலெக்ஷன் கமிஷன் போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒப்பீனியன் போல்லாம் போடக்கூடாது, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டை வைலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, மோடி அவர்களோட அப்ரூவல் ரேட்டிங்கும் பாத்தீங்க அப்படின்னா, போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஜாஸ்தியா இருக்கு. ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்டிங் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கிடைச்சிருக்கு. சோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது யூபியில். எஸ்பெஷலி யூபியில் இருக்கக்கூடிய சினாரியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுறார். வாரம் ஒரு தடவை மோடி அவர்கள் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறார். ஆனால் காங்கிரஸோட நிலைமை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி வந்து ஆன்லைனில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பிரியங்கா காந்தி அங்கே போய் அப்பப்போ பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் தான் காங்கிரஸின் முகமா அப்படின்னு கேட்கும்போது பிரியங்கா காந்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேறு எந்த ஃபேஸை நீங்கள் பார்க்குறங்க? ஆர் கோன் ஹே கோணேசாமா, அது கோயிலில் பண்டிகை காலத்தில் வெளியே வைப்பாங்கன்னு நினைக்காதீங்க. வேறு யார் இருக்கா? என் மூஞ்சி தானே நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் ஃபேஸு அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா காந்தி அவங்களே சுயேட்சையாக எடுத்து பண்ணுறாங்களா இல்லை கட்சியோட ஆதரவில் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் மற்றவங்களை கன்சிடர் பண்ணும்போது கொஞ்சமாவது ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ இந்த நிலமையில் காங்கிரஸ் இருக்கும்போது கோவாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சத்தியம் பண்ணணும், ஜெயித்த பிறகு நீங்கள் வந்து வேறு கட்சியில் போய் சேரக்கூடாது அப்படின்னு சத்தியம் பண்ணணும் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு இருக்காங்க காங்கிரஸில். இந்த வடிவேல் கிட்ட சத்தியம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, என்னடா ஒரு கேப் இருக்குது, இல்லைண்ணா இந்த கேப் தான் எனக்கு வைக்கிற ஆப்பா அப்படிங்கிற நிலமையில காங்கிரஸ் லீடர்ஸ் இருக்காங்க. அந்த அளவுக்கு தான் கொண்டு போயிருக்காங்க, நீங்கள் வந்து சத்தியம் பண்ணிவிட்டு அப்புறமா தான் வந்து எலெக்ஷனை சந்திக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு காங்கிரஸோட நிலமை இருக்குது. ஆம் ஆத்மி பார்ட்டி ஒரு ஸ்டெப் மேலே போய் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க, நீங்கள் வந்து கட்சி மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் இது ஒரு அவலநிலை, இந்திய அரசியலில் நடக்கக்கூடிய ஒரு அவலநிலை. ஒன்றும் இல்லைங்க, கோவாவில் வந்துட்டு 17 சீட்டு இவங்க ஜெயிக்கிறாங்க, 14 தான் பிஜேபி ஜெயிக்குது. இண்டிபெண்டன்ஸோட ஹெல்ப்பில் அதுக்கப்புறம் அவங்க அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணுறாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் கட்சியிலிருந்து ஜெயித்த உடனே தாவக்கூடிய அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கர்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மெஷினரி கொண்டு வரணும், இல்லைனா இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும், இந்த குதிரை பேரம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆன்டி டிஃபெக்ஷன் லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் சில முறைகேடுகள் இருக்குது. ஸோ அந்த முறைகேடுகளை சீர் செஞ்சு இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு எது பண்ணால் தகுமோ அது பண்ணணும் அப்படின்னு மாண்புமிகு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறோம். ஸோ திரு அழகிரி அவர்கள் பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பல கேள்விகள் நம்ம எழுப்பணும். உடனே 2013 இவங்க டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 5.57 லட்சம் கிலோ கோல்டு இருந்துச்சு, அதாவது 557 டன் கோல்டு இருந்துச்சு. அதில் 90% அடமானம் வச்சு கிட்டத்தட்ட 1.38 லட்சம் கோடி வாங்குறாங்க கடன்.
அடுத்தது பாருங்க எஃப்சிஎன்ஆர்பி, அது கூட பத்தல அப்படின்னு சொல்லிட்டு 2013 எஃப்சிஎன்ஆர்பி, அதுல இருந்து கிட்டத்தட்ட 32.32 பில்லியன் டாலர் இவங்க வந்து கடன் வாங்குறாங்க. 2.23 லட்சம் கோடி அதுவும் வருது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பெட்ரோ பாண்ட்ஸ், அது யார் கிரியேட் பண்ணி வச்சா, தேசத்தோட பாதுகாப்பை சீர்குலைக்கிற அளவுக்கு திரு ப சிதம்பரம் அவர்கள் பீரியடில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பி நோட்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. அது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை, அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ பண்ணுவோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி இப்போ அடைக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி கவர்மெண்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேங்க் லோன்ஸ் இவங்க டைமில் கொடுத்தது எல்லாமே என்பிஏ ஆயிடுது. அந்த என்பிஏ ஆன லோனை திருப்பி ரிகவர் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட வேண்டியது இந்த மோடி கவர்மெண்ட். ஸோ இந்த காலங்காலமாக இவங்க பண்ணிட்டு வந்த மிஸ்டேக்கை உடனே ஒரு வருஷத்தில் நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த எக்கனாமியோட என்டையர் ஸ்ட்ரக்சரையே கெடுத்து வச்சுருந்தாங்க காலங்காலமாக இந்த தப்பான ப்ராக்டிசஸ்னால. ஸோ இந்த விஷயங்கள்லாம் சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும், அந்த டைம் தான் இந்த 7 வருஷம். இனிமேல் விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பாஜக தரப்பினர் சொல்கிறாங்க. அப்படியே பாருங்கள், ஏற்கனவே வச்சுருந்த குற்றச்சாட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். திரு நிதின் கட்கரி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் நெடுஞ்சாலைத்துறை அதுவும் நேஷனல் ஹைவே சைட்லேருந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் நல்லது பண்ண விரும்புகிறோம். தமிழ்நாடு அரசுக்கு 1000 கோடி கூட கொடுக்க ரெடியாக இருக்கும், அங்கே நிறைய பிரச்சனை இருக்குது, யாரும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, 3 மாதம் அப்ரூவல் கொடுக்குறாங்க, மறுபடியும் போய் நிற்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் சரி பண்ணுங்கள், தமிழ்நாடு தான் ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது, கேரளாவே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அரசியல் கருத்துக்கு வேண்டியது சொல்லியிருந்தால் கேரளாவுக்கு ஏன் ஆதரவு தெரிவிக்கணும்? ஸோ இதுக்கு வேண்டி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எல்லாருக்கிட்டேருந்து வாங்கி ஏன் இந்த விஷயங்கள் ஒழுங்காக செயல்படுத்தப்படலை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வாங்கி சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கு சமர்ப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. சிஎம் ஸ்டாலின் அவர்களும் ஒரு லெட்டர் போடுறாரு நிதின் கட்கரி அவர்களுக்கு, நாங்கள் தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதற்கு இங்கே தமிழ்நாட்டில் அழுத்தம் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு ராமதாஸ் அவர்கள். திரு அண்ணாமலை அவர்கள் ஆப்வியஸ்லி இதை பற்றி பேசியிருந்தார், ஏன்னா சென்ட்ரல் மினிஸ்டர் பேசின உடனே அவர் அதை எடுத்து ஷேர் பண்ணுறாரு, ஒரு அழுத்தம் போடுறாரு. அதை தாண்டி திரு ராமதாஸ் அவர்களும் ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி துறையில் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க, அதுக்கு என்ன நீங்கள் மாற்று வழி கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதுக்கு என்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்க இதை சரி பண்ணுறதுக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்ட உடனே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே துரிதப்படுத்தி இவங்க ஆன்சர் பண்ணுறாங்க. ஆனால் பாருங்கள், இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு மனிதர் ஒரு சயின்டிஃபிக்கான விஷயத்தை சொல்லியிருக்காரு. எனக்கு பெருசாக புரியல, உங்களுக்கு புரிஞ்சால் சொல்லுங்கள். திரு செல்லூர் ராஜு அவர்கள், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையினரின் வாக்கை வாங்கிறதுக்கு வேண்டியே பாஜக கூட திமுக ரகசிய ஒப்பந்தம் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறார். இதில் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக ஒப்பந்தம் பண்ணால் சிறுபான்மையர் ஓட்டு கிடைக்காது, அதனால தான் ரகசிய ஒப்பந்தம் பண்ணுறாங்க அப்படின்னு செல்லூர் ராஜு அவர்கள் சொல்கிறாரு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர் இல்லைனா கூட திரு மோடி அவர்கள் தமிழர் போலவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லார் வீட்லேயும் டிவிஎஸ்சி ரைடு விட்டீங்களே, திரு செல்லூர் ராஜு வீட்டில் டிவிஎஸ்சி ரைடு ஏன் விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. இந்த மாதிரி குழப்பமான ஸ்டேட்மெண்ட்ஸ் விடுறதுனால தான் திமுக கவர்மெண்ட்டே ஒருவேளை டிபிசியை விடணுமா வேண்டாமா அப்படின்னு குழம்பி போயிருக்காங்களோ. ஸோ இந்த பொலிட்டிக்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம், ஒரு இரங்கல் செய்தி. ஆர்கியாலஜிஸ்ட் ஆர் நாகசுவாமி அவர்கள், திரு ஆர் நாகசுவாமி அவர்கள் பத்மபூஷன் அவார்டு, இவர் பிரசன்ட் நகரில் 91 வயசில் காலமாகிறாரு, இறைவனடி சேர்றாரு. இவரோட ஆத்மா சாந்தி அடைய எல்லா வல்ல இறைவனை நாம் பிரார்த்திக்கிறோம். இவரோட அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 100 புத்தகம் எழுதியிருக்காரு. இப்போ கூட போன மாதம் அவரோட ஒரு புக் ரிலீஸ் நடந்துச்சு. ஸோ அவ்வளோ கான்ட்ரிபியூஷன் இவர் பண்ணியிருக்காரு ஹிந்து தர்மத்துக்கும் சரி, ஆர்கியாலஜிக்கும் சரி, நம்மளோட கலாச்சாரத்துக்கும் சரி. இவர் வந்து பல செப்பு தகடுகள் அப்புறம் ஓலைகள் இதில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அம்சங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காரு. 1966 ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஃபவுண்டர் அண்ட் டைரக்டராக இருந்தார் திரு ஆர் நாகசுவாமி அவர்கள். இந்த கோயில் விஷயமான பல விஷயங்கள், இந்த செப்புகள் இந்த ஏடுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மொழிபெயர்க்கிறதா இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய அந்த சாராம்சத்தை எடுத்து மக்களை கொண்டு போய் சேர்க்கிறதா இருந்தாலும் சரி, நிறைய ஒர்க் பண்ணியிருக்கார். ஸோ இவரை பற்றி தனியாக ஒரு எபிசோட் நம்ம பண்ணுவோம், ஒரு ஸ்பெஷல் எபிசோட் பண்ணி அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மக்களை கொண்டு போய் சேர்ப்போம். அதை பார்த்து நிறைய இளைஞர்கள் இந்த பாதையில் நம்ம பயணிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தால் அதை விட நல்லது வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே அங்கேருந்து தேசிய நிகழ்வுகளை பார்ப்போம். ஒரு பையனை இங்கேருந்து கொண்டு போயிட்டாங்க, அவன் பார்டர் கிராஸ் பண்ண உடனே அருணாச்சல் பிரதேசை சார்ந்த அந்த மிரான் தருண் இருக்கான்னு பார்த்தீங்களா, அவரை வந்துட்டு இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம், ஒரு வாரத்தில் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அருணாச்சல் பிரதேஷ் சைடில் இருக்கக்கூடிய பார்டர், அந்த பார்டர் தாண்டி ஒரு இளைஞர் போயிட்டார், 2 பேர் போயிருந்தாங்க, 27 வயசு ஒரு இளைஞர், அப்புறம் கூடவே இந்த மிரான் தருண் அப்படிங்கிற அந்த 17 வயசு இளைஞர். ஸோ அந்த ஊர் பையன் அந்த 27 வயசு இருக்கக்கூடிய நபர் வந்து திரும்பி வந்துட்டார், இந்த 17 வயசு பையன் அங்கே மாற்றிக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் அந்த திரும்பி வந்த பையன் சொல்கிறாரு. ஸோ இதுக்கு வேண்டி நம்ம மாண்புமிகு மத்திய அரசு என்ன பண்ணிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்நாத் சிங் அவர்களும் சரி அங்கே இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவங்க எல்லாம் குவார்டினேட் பண்ணிட்டு ஒரு ஹாட்லைன் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எங்கள் இளைஞர் ஒருத்தர் அங்கே வந்திருக்காரு, அவரை திருப்பி கொடுங்க
அப்படின்னு கேட்டோன்னே ஓகே சார், ஒருத்தர் எங்ககிட்ட இருக்காரு, அவர் தான் இதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த ஐடென்டிட்டி எல்லாத்தையும் நாங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு வாரத்தில் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நேஷனல் லெவலில் அமர் ஜவான் ஜோதி, அந்த அமர் ஜவான் ஜோதி வந்து அணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பேசுறாங்க, கிடையாதுங்க, அது நேஷனல் வார் மெமோரியலோட இணைக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு லிங்க் கீழே கொடுக்குறேன். அந்த லிங்க்ல ஒரு ட்விட்டர் ஸ்பேசஸ் நடந்திருக்கு, அதில் லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் அவர்கள் அவர் இதை பற்றி நிறைய டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. இது அணைக்கப்படலை, இணைக்கப்பட்டிருக்கு நேஷனல் வார் மெமோரியலில். இந்தியாவுக்காக, இந்திய தேசத்துக்காக உயிரிழந்த எல்லா ராணுவ வீரர்களுக்கும், எல்லா முப்படை வீரர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய இடமாக இந்த நேஷனல் வார் மெமோரியல் கொண்டு வரப்பட்டிருக்கு. அங்கே இந்த ஜோதியை இணைச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நான் கொடுத்துருக்க லிங்க் போய் பாருங்க, அது ஒரு ரெக்கார்டட் செஷன், அதிலிருந்து உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்படியே இன்னொரு சர்ச்சையும் கிளப்பி விட்ருக்காங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்திக்கு ரொம்பவே பிடித்தமார்ந்த அபைட் வித் மீ அப்படிங்கிற அந்த பாட்டை வந்து எடுத்துட்டாங்க, எடுத்துட்டு வேற ஒரு பாட்டை போட்டிருக்காங்க, எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த அவாய்ட் வித் மீ அப்படிங்கிற பாட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாட்டோட லிரிக்ஸை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா சில வரிகள் வரும், என்ன அப்படின்னா, ஹோல்ட் தவ் தை கிராஸ் பிஃபோர் மை க்ளோசிங் ஐஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. எதுக்கு இந்த வார்த்தையெல்லாம், எதுக்கு செக்குலராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இதை பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவி பிரதீப் ஏ மேரே வதன் கே லோகோ அப்படின்னு ஒரு பாட்டை எழுதுறாருங்க. இது எப்போ எழுதுறாருன்னா, இந்த இண்டோ சைனோ வார் இருக்குது பார்த்தீங்களா, சைனோ இந்தியன் வார், அந்த டைமில் 1962 பக்கத்தில் எழுதுறாருங்க. ஸோ இதை யார் ஃபஸ்ட்டு பாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லதா மங்கேஷ்கர் அவர்கள் டெல்லியோட நேஷனல் ஸ்டேடியமில் பாடுறாங்க. தன்னுடைய கணவன்மார்களை இழந்த அந்த விடோஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பேட்ரியட்ஸோட அந்த ஒய்ஃப்க்கு வேண்டி கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபண்டு, இது ஒரு ஃபண்டு கலெக்ஷனுக்கு வேண்டி இந்த ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அப்போ மேடம் லதா மங்கேஷ்கர் அவர்கள் இந்த பாட்டை பாடுறாங்க. யார் கம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ராமச்சந்திரா அப்படிங்கிறவர் கம்போஸ் பண்ணுறாரு. பதவி ரீதியாக நாம் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம் இந்த நகரப்புற உள்ளாட்சி தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா, அதோட டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. யாரெல்லாம் தேசத்துக்கு வேண்டி எதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக போய் கண்டெஸ்ட் பண்ணுங்கள், இண்டிவிஜுவலாக கண்டெஸ்ட் பண்ணுங்கள். பார்ட்டி அஃபிலியேஷன் பெருசாக இல்லை, ஏரியாவை பற்றி நல்லா தெரியும், ஏரியாவில் ஏதாவது நல்லா பண்ணணும், மக்களுக்கு வேண்டிய நல்லது பண்ணணும் அப்படின்னா இறங்கி கண்டெஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பொலிட்டிக்கல் அவங்க தப்பே இல்லை அப்படிங்கிற கருத்தோட உங்ககிட்டருந்து விடைபெறுறேன். இணைந்ததுக்கு நன்றி, வணக்கம், வந்தே மாத்திரம், பாரத் மாதா கி ஜெய், வாழ்க நம் பாரதம், ஜெய் ஹிந்த். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.